ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்ட் டு தமிழா. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நரகாசுரன் அப்படிங்கிற மூவியோட அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையின் மூலம் ரசிகர்கள் அனைவருமே திரும்பி பார்க்க வச்சவர் தான் கார்த்திக் நரேன். ஸோ அந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு. ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்து கார்த்திக் நரேன் இயக்கிற திரைப்படம் தான் நரகாசுரன். இந்த திரைப்படத்தில் அரவிந்த் சாமி, சந்தீப் கிஷன், ஆத்மிகா, ஸ்ரேயா போன்ற பல நட்சத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இயக்குனர் கௌதம் மேனன் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. ஸோ கடந்த 4 வருஷமாக இந்த திரைப்படத்தோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இந்த திரைப்படத்தை வந்து தயாரித்து வெளியிடுறதுல வந்து கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து கார்த்திக் நரேன் வந்து கௌதம் மேனனோட அடிக்கடி சமூக வலைதளங்களில் சண்டை போடுறது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கலாம். ஸோ ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்துருந்த இந்த திரைப்படம் வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால சொதப்புனதுனால இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து மீண்டும் அதே எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ எதில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சோனி லீவ் அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் வந்து இந்த திரைப்படம் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இந்த சோனி லீவ் நிறுவனம் வந்து வட இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான நிலையில் இப்போ வந்து தன்னுடைய பார்வையை வந்து தென்னிந்தியா பக்கம் திருப்பியிருக்கு. ஏன் திருப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நரகாசுரன் திரைப்படத்தின் மேலே ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த திரைப்படத்தை வந்து அதிக பட்ஜெட்டில் வாங்கி தன்னுடைய ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தன்னுடைய பார்வை வந்து தென்னிந்தியா பக்கம் திருப்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் வந்து நம்ம கார்த்திக் நரேன் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரசிகர்கள் மக்கள் அனைவருமே ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே இந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தகவல் வந்து உங்களுக்கு வந்து உடனே தெரியணுமா, தொடர்ந்து நம்ம ட்ரெண்ட் டூ தமிழா சேனலில் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சி யூ, பை பை.